2023ல நாம அதிகமாக கேட்க போற வார்த்தை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி 67 ப்ரோ. இதை விட வைரல் ஆகக்கூடிய வார்த்தை, வைரலான வார்த்தை, சாட் ஜிபிடி ஓபன் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? எஸ், இந்த சாட் ஜிபிடி ஓபன் ஏஐ அப்படின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் மாற்றங்களை நம்ம சொசைட்டியில் உண்டாக்க போகுது, இதனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படின்ற பல விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம ஸ்டைலில் சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ராஜலக்ஷ்மி எட்யூவர்ஸ். ஒட்டமாடியில உள்பாவாடை காணாம போனாலும், இல்ல நம்ம காயப்பட்டிருந்த கைலி காணாம போனா கூட, அது யாரு திருடிட்டு போனா, எங்க போச்சு அப்படின்னு இத்தனை நாளா நம்ம கூகுள்ல தேடிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் கூகுள், எதுக்கு எடுத்தாலும் கூகுள். ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எதுவும் மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிடக்கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அதை எங்க வச்சிருந்தா மருந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா, செருப்பாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கூகுள் கடந்த 30 வருஷமாக வாழ்க்கைய ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ கூகுள லைட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்குது இந்த சாட் ஜிபிடி ஓபன் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். முப்பது வருஷத்துக்கும் மேல கேஜிஎஃப் ரூல் பண்ண கருடா கூகுள்னா, உள்ள வந்த ராக்கி பாய் தான் இந்த ஓபன் ஏஐ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்திரன் படத்துல நம்ம சிட்டியை உருவாக்கி இருப்பார்ல நம்ம வசீகரன், அது ஒரு சொல்லுவார்ல ஆண்ட்ராய்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட அதேதான். ஆனா இங்க சிட்டி மாதிரி ஒரு உருவம் கிடையாது, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ஏஐ சாஃப்ட்வேரா நம்ம முன்னாடி இந்த ஓபன் ஏஐ நடமாடிக்கிட்டு இருக்கு. எஸ், நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. கூகுளுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள்ல நீங்க எதையாச்சும் தேடினீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத அள்ளி கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டும். ஆனா சாட் ஜிபிடி இந்த ஓபன் ஏஐ இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, அதுவா யோசிச்சு இருக்கிறத மட்டும் சொல்லாம புதுசா யோசிச்சு, பாஸ் இதையே நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இதை இப்படியும் பண்ணலாமே, இதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு ஆன்சரையும் உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அற்புதம் இலக்குல இப்படி தேச்சா அந்த பூதம் வந்து பாஸ் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடி மாதிரியான இந்த ஏஐ டூல்ஸ் கிட்ட என்ன வேணும்ன்றத டைப் பண்ணா இந்தாங்க பாஸ் அப்படின்னு அள்ளி கொண்டு வந்து உங்க கையிலேயே கொடுக்கும். நமக்கு அடிமையாக இருக்கும், நம்மளையும் அடிமைப்படுத்துற காலத்துக்கும் மாறும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றேன். ஏன் அப்படின்றத அப்படியே பின்னாடி பார்த்துட்டே வாங்க, புரிஞ்சுப்பீங்க. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, எமோஷன்ஸ் வேணுமா எமோஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி இந்த சாட் ஜிபிடியில எல்லாமே இருக்கும். அதாவது ரெஸ்யூம் வேணுமா இருக்கும், லவ் லெட்டர் வேணுமா இருக்கும். ஆனா சினிமாவுக்கு நான் ஒரு கதை கேட்டேன், அதுவும் கொடுக்குது கழுத. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. இப்படி எல்லாமே கொடுக்குது இந்த சாட் ஜிபிடி ஏஐ மாதிரியான நிறைய ஏஐ டூல்ஸ். எப்படா இதெல்லாம் யாரா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டேட்டா பாயிண்ட்ஸ். ஏகப்பட்ட டேட்டாவை டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இந்த சாட் ஜிபிடி டூலுக்கு பல வருஷமாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி தேடுறான் அப்படி தேடுறான், இதுக்கு இது பதில், இதுதான் விஷயம், நீ இப்படி போலாம், லெஃப்ட் ரெஸ்யூம்ல இப்படி தேடுமா, மனுஷன் இப்படிலாம் யோசிப்பான், பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்பான், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம ஆளுங்க கேட்பான்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பல வருஷமாக ஒவ்வொரு வெர்ஷன்லையாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் சம்ம வேலையா இருக்கும் போல, எப்படி அது, ஏய் எப்படியா டேட்டா சயின்ஸ் ஆகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்குனு டேட்டா சயின்ஸ் ஆகிட முடியாது, ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி. பட் அதுக்குன்னு சில ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை கொடுக்குற ஒரு சூப்பரான இன்ஸ்டிடியூஷன் தான் ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸ். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட இன்னொரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸ். இங்க ஏகப்பட்ட அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன்
கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா சயின்ஸ்க்கு 6 மந்த்ஸ் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ்ல நீங்க அப்ஸ்கில் பண்ணி இந்த சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் முடிச்சிட்டீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஜாப்ஸ் இன் 2023 இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். இந்த வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது, இவங்க தான் எப்பவுமே டிமாண்ட். ஸோ நீங்க அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் 6 மந்த்ஸ். அது மட்டும் இல்லாம டெவலப்பர்ஸ்க்கு எப்பவுமே நீடு எடுத்துட்டே இருக்கும், அதுல ஒண்ணுதான் ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர், இதுவும் வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. பைத்தான் சர்டிபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, இது 3 மந்த்ஸ் ப்ரோக்ராமாகவும் இருக்குது, 5 மந்த்ஸ் ப்ரோக்ராமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவுமே மோஸ்ட் வாண்டடா டிமாண்டா இருக்கிற ஒரு விஷயம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இதுவும் 6 மந்த் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம். இந்த எல்லா கோர்ஸும் இங்க ஒரு அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராமாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சே சொல்லித்தராங்க. ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் படிச்சுட்டு போனவங்க எல்லாத்துக்குமே 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் மூலமாக கிடைச்சிருக்குது. ஓகே பாஸ் நான் வேற ஒரு துறையில இருந்தேன், இந்த துறைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வர முடியும். அதுக்குதான் இந்த அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராமே. காலம் மாறிக்கிட்டே இருக்குது, ஏஐ இப்ப சொன்னேன்ல, இந்த ஏஐ எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்போ நீங்க பழைய பஞ்சாங்கத்தையே ஊட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஐ விட போட்டி போட முடியாது. ஏஐ விட போட்டி போடணும்னா இந்த மாதிரியான அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு எப்பவுமே தேவை. அதுவும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் அதை விட ஸ்பீடாக ஓட முடியும். எண்ட் ஆஃப் த டே ஏஐக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த மாதிரியான டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்டான இந்த மாதிரியான விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட அந்த ஃபீஸ்க்கெல்லாம் இஎம்ஐ வேற இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர், அவங்களோட வெப்சைட், ஒரு சூப்பரான அத்தட்டிக்கான ஒரு கோர்ஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ். இப்போ சாட் ஜிபிடியில் வந்து, சரி ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் என்னதான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் அவங்க சொன்னது உண்மையா அப்படின்றதுக்காகவே போய் கேட்டேன், இஸ் டேட்டா சயின்டிஸ்ட் மோஸ்ட் வாண்டட்? இன்னும் வந்து நம்ம விஷயங்கள்லாம் இங்க வந்து அதிகமாக ஃபீட் பண்ணப்படலை. இதுக்குண்டா நாங்கள் இன்னும் கரெக்டான டேட்டா ஃபீட் பண்ணல, ஏன்னா அவ்வளவு நீட் இருக்குது. அவ்வளவு நீடுக்கு இங்க டேட்டா சயின்டிஸ்டோ அனலிஸ்ட் பின்னாடி இருந்து டேட்டா சயின்ஸ் தெரிஞ்ச ஆட்கள் இன்னும் வாண்டட் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரியான அப்ஸ்கில்லிங் கோர்ஸை படிச்சு நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வேற பசங்களா எல்லாரும் வாங்கடா, இங்க வாங்கடா, உங்களுக்கு தாண்டா கடையை திறந்து போட்டு உட்கார்ந்துருக்கேன். சரி, அடுத்து கேட்ட கேள்விகள்லாம் அப்படியே வாங்க பார்ப்போம். சரி, இந்த கேள்வி கேட்கலாம், How will I reach 1 million YouTuber? பிறகு இந்த உலகத்துல நடந்த எந்த சம்பவமும் இந்த அப்ராடிக்கு தெரியவே தெரியாது. சிவாஜி செத்துட்டாரா? சரி, இப்போ இது மட்டும் தான் இங்கே ஏஐ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 2023 வந்து ஏஐ இந்த வாரம், இந்த வருஷம் ஒரு ஏஐ வருஷம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஏஐ வந்துகிட்டே இருக்கு. தனித்தனியாக இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஏஐலாம் வந்துருச்சு. அதில் வாய்ஸ் சேஞ்சர் ஏஐன்னு ஒன்று இருக்குது, நம்ம வாய்ஸை போட்டால் அந்த வாய்ஸே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருமா. அந்த காலத்தில் கொரியர் செட்டில் இருந்துச்சு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, அதுக்கு பேர் ஆல்டர்ட் ஏஐ. அடுத்ததாக வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு இந்த ஏஐ பிளே கிரவுண்ட் ஏஐ வீடியோ எடிட்டிங் பண்ணுமா?
அதுக்கு பேரு 11 லேப்ஸ். ஐயோ ஐயோ, ஆல்ரெடி சில பாப்புலர் ஏஐ வந்துச்சு, இந்த ஆர்ட் ஏஐ வந்துச்சு, அது வந்து ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகக்கூடிய அப்படின்னு ஒரு த்ரெட்டாக இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். டான் ஏஐன்னு வந்துச்சு. இன்ஃபேக்ட் என் முகங்கள்லாம் டான் ஏஐயில் போயிட்டு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் கொஞ்ச நாள் நானும் பண்ணிட்டு இருந்தேன். பாதி பேர் என்ன நீங்க இந்த விஜயகாந்த் படத்து விஜயகாந்தோட மூத்த பையன் பிரபாகர் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஐயா ஐயா, சோ இப்போ ஒரு பிரச்சனை வரும், என்னப்பா என்னென்னவோ பண்றீங்க, அப்போ இந்த ஏஐனால நம்மளோட வேலையெல்லாம் இல்லாமல் போயிடுமா அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வரும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் போயிருமோ, இந்த வேலை இருக்காதோ அந்த வேலை இருக்காதோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரும். பட் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஏஐக்கு பின்னாடி இருந்து இயக்குறவங்க யார், ஏஐ உருவாக்குன யார், நம்மள மாதிரியான ஹியூமன்ஸ் தானே, டெவலப்பர்ஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் இவங்க தானே பண்ணுறாங்க, அவங்க தானே பின்னாடி இருந்து கம்ப்ளீட்டாக இதை டெவலப் பண்ணுறாங்க. டேட்டா அனலிஸ்ட் மேபி தப்பாக கூட இருக்கலாம் நான் சொல்கிற வார்த்தை. ஸோ இன்ஜினியர்ஸ் தான் இதை டெவலப் பண்ணுறாங்கன்றப்போ ஸ்வாபியஸாக அவங்க இல்லாமல் இல்லை, அவங்க தான் ஏகப்பட்ட விஷயத்த ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏஐயால் நம்மளை மாதிரி கோபம், பாசம், லவ்வு இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் டவுட்டு தான். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆர் யூ அண்ட் இடியட்? இன்னும் ஏஐ அந்த அளவுக்கு வளரல. ஸோ இதனால் அந்த வேலைக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா மேபி சில வேலைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அதற்குண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் உருவாகிட்டே தான் இருக்கும். ஸோ அங்கே தான் நமக்கு தேவை அப்ஸ்கில்லிங். நம்மளை அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எப்பவுமே நம்ம ஒரு சேஃபான ஒரு ரூட்டில் தான் இருப்போம் அப்படின்னு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐ மாதிரியான டூல்ஸ் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்ஸ்கில்லிங் பண்ணும் அப்படின்னா ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸை போய் ரீச் அவுட் பண்ணுங்கள், வெப்சைட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.